வீட்டுக்குள்ள வருமா? இன்னைக்கு ஒரு புட்டு வளைஞ்சு போச்சு. தேங்காய் ஊற்றி வச்சிருக்கேன், நான் எலுமிச்சம் நினச்சேன். நம்ம முன்னாடி போகிறாரு, அப்புறம் மீண்டும் இன்னொருத்தங்க போகிறாங்க. எல்லோரும் இன்றைக்கி நாங்கள் நைட் ஃபிஷிங்காக போயிட்டுருக்கோம் இரவில் மீன் பிடிக்கிறதுக்கு. லாஸ்ட் டைம் நிறையா பிடிச்சோம், அதை வச்சு இன்றைக்கி எல்லோரும் இன்னும் மறுபடியும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். அண்ணா இப்போ வந்து ஃபஸ்ட் டைமு மீன் பிடிக்க, இந்த மாதிரி நைட்டில் வர்றது ஃபஸ்ட் டைமு. நாங்களும் ஆல்ரெடி வந்திருக்கோம், முள்ளுலாம் இருக்கும் பார்த்து கொஞ்சம் மாட்டிக்கிச்சு, மண்டிலேயே குத்தி மாப்பி இழுத்துக்கிச்சுண்ணா, அப்படி சொருவிச்சு நினைக்கிறேன். ஆ, இனிமேல் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும், இன்னும் அண்ணா கத்த ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இப்போ ஏரிக்குள்ள வந்தாச்சு. பைக் ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு இப்போ ஏரி நோக்கி உள்ள போயிட்டு இருக்கோம். இன்னொரு 500 meters போகணும் உள்ள, அங்கே அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி பார்க்க முடியும். தண்ணி இங்கேயும் வந்துருச்சாட்டு இருக்கு, இங்கேயும் வெயிட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது நைட் டைம்ல ஃபிஷ் பிடிக்க போனால் இது ஒரு பயங்கர அட்வென்ச்சரு, செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். யாராவது நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, முன்னனுபவம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஈட்டி குத்தூசி எல்லாம் வச்சுருக்கோம். லைட் அதிகம் போட வேண்டாமா, போட்டு இருக்கும். இந்த மீனெல்லாம் வந்துட்டு குத்தி பிடிச்சது தான். இது வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு நம்ம வீடியோவும் எடுத்துக்கிட்டு மீனும் குத்தி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்லாம் நிறைய மீன்லாம் விட்டுட்டோம். அதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்கும்போது லைட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய மீன்கள்லாம் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. அதனால் சரி இந்த டைம் வந்து பிடிக்கிறப்ப நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எடுக்கலை. அதுக்கப்புறம் பிடிச்செல்லாம் ஒரு சின்ன குட்டையில் வந்து விட்டு வச்சுருந்தோம். இதெல்லாமே இப்போது எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆச்சு. இங்கேருந்து போனோன்னா கிளை போயிட்டு ஒரு போகும்போது ஒரு 10 minutes ஆகும். அப்புறம் போனோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மார்னிங்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்கிறத பிளான். ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியல. திரும்ப லாஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் போனாங்க மாதிரி பிளான் இருக்குது. முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம், ஏன்னா நிறையா பேர் போனதுனால சத்தம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் லைட்டும் அதிகம் போடல, வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிடிக்கிறது மட்டும் வீடியோ எடுக்கணும், மற்றபடி எல்லாமே எடுத்தாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஏதோ பிளான் பண்ணி, அதாவது ஏன் வந்து எடுக்க முடியலனா எல்லாருமே வந்துட்டு லாஸ்ட் டைம் 3 பேர் தான் வந்து குத்தி பிடிச்சோம். இந்த தடவை நாங்கள் 5 பேர் போயிருந்தோம், 5 பேர்த்து கையிலுமே ஈட்டி இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு ஈட்டி வச்சு குத்தி பிடிக்கிறதுனால யாருக்குமே வந்துட்டு அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. போன தடவை 3 பேர் போனோம், அதில் 2 பேர் ஈட்டி வச்சுருந்தோம், ஒருத்தர்கிட்ட இல்லாதனால நாங்கள் எடுத்தோம். இந்த தடவை எல்லாருக்குமே ஒன்று ரெடி பண்ணி கொண்டுட்டு போனதுனால எல்லாருமே வந்துட்டு பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்துங்க. அதனால் வந்துட்டு
மீன் வந்துட்டு அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பிடிச்சிட்டோம். ஒரு 18 மீனுக்கு பக்கமாக இருக்குது, எல்லாம் பிடிச்சாச்சு. கத்தின்னு ஓடிச்சாருண்டு கத்தியில இல்லை. பெருசு அதுதான் பெருசுல. இந்த ஒரு கிலோ வருமா? ஒரு கிலோ வருமா? ஒரு கிலோ பால் போய் பீச்சு நன்மாதிரி தான். இது முட்டுக்கு வந்து கட்டை கட்டாட்டி ஒரு 15 மீன் பிடிச்சோம். நைட்டு போனப்போ சிக்கில, திரும்ப விடிகாலெலாம் போனாங்க. மீன் பிடிக்கிறத வந்து எடுக்க முடியல. அண்ணா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். நாங்கள் போனால் எல்லாம் பேசிட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். பிடிச்சிருந்தோம் விடிகாலெலாம் எழுப்பினா. ஒரு 15 மீன் பிடிச்சோம். ரெண்டு கேங்காக போயிருந்தாலும் அவருக்கு பாதி நமக்கு பாதி. இப்போ அதை வந்து அரிசியெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரை பண்ணுறதான் வேலை இருக்குது மீதியான. இன்னைக்கு ஒரு புட்டு நைட்லேருந்து சொல்லிட்டே நான் ஈட்டி ரெடி பண்ணும் போதுன்னு சொன்னான். இன்னைக்கு ஒரு புடி புடின்னு, ஆனால் ஒரு மீனை கூட பிடிக்கல, படுத்து தூங்கி போயிட்டான். ஒரு மீன் பிடிச்சேன், அங்கேயும் போட்டேன். ஒரு மீன் பிடிச்சானா? சரி, சந்தோஷம். தீபாவளி அன்னைக்கு சுட்டு சாப்பிட வேண்டிதான். இதுதான் எங்களுக்கு தீபாவளி. பட்டாசு அடிக்கிறது தீபாவளி இல்லை. 3 கிலோ வருமா? 4 கிலோ வரும். 4 கிலோ வா? 3 கிலோ வரும். அத்தனை எனக்கு தான் உட்காந்து போற. தூக்கிட்டு போது அதெல்லாம் தூக்கிட்டு ஓடும். சரி, சவால் வேண்டியதான். இன்னைக்கு ஒரு புடு இஞ்சி பூண்டு பேசுறது. இன்னொரு கத்தி இருந்துச்சு பாரு புதுசு. அதை அறுத்து பார்த்து வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னா? அதை அறுக்கவே மாட்டேங்குது. அதையுமே மாட்டிக்கலாம். அத கிழிச்சு விட்டு இப்படி மீன் எடுத்து கூட பரட்ட வேண்டியதான். அவ்வளோ, இப்போ மீனை போட்டு பரட்ட வேண்டியதான். போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பரட்டிட்டு அப்புறம் போடு. அப்புறம் மனோஜ், சரியா இப்படி பண்ணுறது? அதில் போட்டு சரிலாம், அதில் போட்டு குளிக்கி. எல்லாம் இப்படி பண்ண இப்படி மீன் எடுத்து ரொட்டு
என்னாச்சு மீன் எடுத்துக்கிட்டு மூணு பைட்டு மட்டாச்சு. தண்ணி ஊத்தி குழப்பி எடுத்து போட்டுருக்கேன். அதுல ஒரு ரெண்டு பீஸ் போட்டு தேய்ச்சிக்கோ. உனச்சு முட்டை மொறுமொறுனு வருமா? சூப்பர். ஒரு தாத்தா இலையிலேயே போட்டு அப்படி கொஞ்சம் உணர்த்தி விடு. இலையிலேயே போட்டு லேட்டாக என்ன லேட்டு கொட்டுனா அப்படி பரப்பி விட்டுருந்தேன். கலந்து போட்டு ஆள் விட்டு புடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அக்கா எந்த அக்கா பாலன் வீட்டுக்காரங்க பாலன் வீட்டுக்காரங்க அப்புறம் இந்த ஏரி வேலை செஞ்சு வந்தவங்க தான் வந்தாங்களாம்மா. எது அப்புறம் புடுங்கலன்ட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. சும்மா சொன்னே இருப்பேன். இந்த வேலையெல்லாம் வேலை செஞ்சா எனக்கு ஏற்கும்பா. ஆளுங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்கடா ஒரு வேலைக்கு. வெளியூர் தான். ஏன்னா இந்த தடவை வெங்காயம் போட்டு மண்ணோட மண்ணா போனது ஆள் இல்லாம தானே. போட்டு களைவெட்டுறதுக்கு ஆள் வேணும். அதுக்குள்ள புல்லெல்லாம் ஏறி போச்சு. எவ்வளவு போட்டு விட்டேன்? போன தடவை 10 கிலோ போட்டேன். இந்த தடவை 18 கிலோ இன்னும் போட்டேன். மறுபடியும் அழிச்சு ஓட்டி போட்டு விட்டியா? அப்ப போட்டது அப்ப போட்டேன். அதுதான் களைவெட்டுறதுக்கு ஆளே இல்லையே. களைவெட்டுறதுக்கு ஆள் இல்லாம எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருச்சு. தக்காளி கேள் எல்லாம் போயிருச்சு. மொளகா மட்டும் காய்ச்சிட்டு இருக்கு. தப்பான செடி இடம் இல்லை. முனஜி இன்னொரு வேலை இல்லை. இல்லை தட்டத்தில் போட்டுக்கலாமா? இப்படி வெட்டிருக்கிறீங்க. அது கிழிஞ்சு போச்சு. அப்படியே விரிச்சு விடு. இதெல்லாம் வந்து ஆக்டோபஸ் மாதிரி போயிருந்துலாம். இந்த மாதிரி இங்கே போட்டு இங்கே எல்லாமே கேஸில் பிடிக்கும். ஆனா ஒகேனக்கல் போனோம்னா இப்போ போயிட்டு வரலாம். அப்படி தள்ளி விடணும். ஏதோ குச்சி வச்சு மீன் போடுங்க. தொட்டி போடுற மீன் எடுத்துருவா. மீன் போடுங்க.
என்ன பண்ணு தள்ளி போடுற குண்டால வச்சு ஒட்டி விண்ணா ஒரு தீபாவளிக்கு மூஞ்சி பொறிஞ்சிரும் பட்டாசு பொறிதோ இல்லையோ இப்படி சார் குண்டால வச்சு ஒட்டி விண்ணா கடல் மீன் அது எப்படின்னா வித்தியாசமா தெரியல ஒரே மாதிரி இருக்கு வஞ்சிரம் சாப்பிட்டுருக்கியா சாப்பிடுங்க கடல்ல இருக்க மீனே சாப்பிட்டு சாப்பிட்டுருக்குங்கிறது சரி கடல்ல வஞ்சிரமா தான் இருக்குது தூணா இல்லை இனிமேல் சில்லி போடுவாங்கல்ல தூணா உழுகுடே எண்ணெய் இன்னும் உழுகுறா நாலு கிலோ ஒரு எப்படியும் அண்ணா இது 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா இதை 1800ன்னு அவுரி இப்போ நேற்று 30 கிலோ பிடிச்சாங்களே ஒரு 20 கிலோ பிடிச்சாங்களே ஃபுல்லாக விற்றுருவாங்க அவங்களுக்கு தேவையான வச்சுட்டு விற்றுருவாங்க 3000 ரூபாய்க்கு விற்று எப்படி இப்போ தீபாவளிக்கு போ துணி எடுக்கிறதுக்கு ஸ்வீட் வாங்கிறதுக்கு எல்லாம் காசு ரெடி பண்ணியிருப்பாங்க குறைஞ்சது 3000-4000 விற்றுருப்பாங்கண்ணா கிலோ 1000 ரூபாய்க்கு கொடுத்தா என்னண்ணாச்சு வாங்கிட்டு இதெல்லாம் நாட்டு மீன் எவனும் கிடைக்குது ரோட்டு கடையில் இறங்கி முடிச்சுட்டு தான் போய் எடுத்துக்கிறாங்க அப்படியே போட்டுருவேன் ஆரம்பத்தில் இந்த மீனை பிடிச்சி பிடிச்சி எத்தனை காட்டு போட்டுருப்பாங்க காற்று என்ன போட்டு எங்கடா அடியில் மண் பூசலையா எதுக்கு சட்டிக்கா அங்க இருந்து சட்டி தாண்டா அடே பையா அது அப்படியே நினைச்சு சட்டி கடை கொஞ்சம் புதுசா இருக்குது எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சட்டியில ஊருக்கு எடுத்துட்டு போயிடாது எனக்கெல்லாம் தெரியாதுப்பா புதுசா தேச்சுட்டா போயிரும் ரொம்ப நாள் விட்டு வச்சா தான் இதா இருக்கும்